அக்னிபாத்துங்கிற திட்டத்தை வெளிப்படையாகவே தெரிகிறது நமக்கு. அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் எடுக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்கன்ட்டு ஆயுதங்களை கொடுத்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்தால் நாட்டில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், கொந்தளிப்பார்கள் என்று இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோம். இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோம்ங்கிற பேரில் அரசு காசில் மக்கள் காசில் ஆயுத பயிற்சி கொடுக்குறது. 17 வயசில் எடுத்து 21 வயசில் விட்டுறது 4 ஆண்டு காலம். அதில் அதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம், 4 ஆண்டு காலம் கழித்து அவர்கள் அந்த இராணுவ வீரர்கள் வந்து என்ன வேலை செய்வார்கள் என்றால் அதுக்கு பதில் இல்லை. அதில் ஒருவர் சொல்கிறார், ஒரு அமைச்சர் சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அவர்கள் பாதுகாவலராக அதாவது செக்யூரிட்டியாக வேலை செய்வாங்கங்கிறார். ஒருவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விண்வெளி போக்குவரத்து அதாவது வானூர்தி போக்குவரத்தில் அவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுப்போம்னு. ஒரு சொந்தமாக ஒரு வானூர்தி கூட இல்லாத ஒரு நாடு, அதன் அமைச்சகம் நாங்கள் விண்வெளி போக்குவரத்தில் வந்து நாங்கள் வந்து விண்ணூர்தி போக்குவரத்தில் வேலையில் முன்னுரிமை கொடுப்போம், சொந்தமாக ஒரு வானூர்தி நிலையம் கூட இல்லை, எல்லாம் அதானிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த சூழலில் இந்த பேச்சையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பாரு. இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் மின் இணைப்பு பொறியாளர்கள் வேலை முடிவிட்ட வேலையை கற்றுக் கொடுத்துருவோன்றாங்க. அதான் எலக்ட்ரிஷியன் வேலையை முடிதிருப்பு. இதை கற்றுக்கிறதுக்கு நான் ஏன் இராணுவத்துக்கு வரணும், இதுதான் பயிற்சியாங்க. முடிவெட்ட கற்றுக் கொடுத்தா அவர் எங்கள் எல்லாருக்கும் வெட்டுவாரா? யார் வெட்டு, யாருக்கு வந்து வெட்டுவார் இவர்? இதுவா இராணுவ வீரனுடைய பயிற்சி? எப்படி இருக்கு பாருங்க. இது எலக்ட்ரிஷியன் வேலை கற்றுட்டு வந்து எங்கே வந்து வேலை செய்வார்? அப்புறம் அவர் வெளியில் வரும்போது 21 வயசில் வெளியில் வரும்போது 12 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்ருவாங்களா ஒவ்வொருத்தருக்கும்? ஏற்கனவே 15 லட்சம் ரூபா நமக்கு வங்கியில் போட்டுட்டாங்க, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டுருக்கோம். 12 லட்சம் ரூபா கொடுத்து விடுற அளவுக்கு நிதி வளமை வச்சுருக்கீங்களா? சரி, எத்தனை லட்சம் பேரை இந்த அக்னிபாத்து இராணுவத்துக்கு எடுப்பீங்க? எத்தனை பேரை எடுப்பீங்க? எத்தனை லட்சம் பேரை எடுப்பீங்க? அதில் எத்தனை லட்சம் பேர் இஸ்லாமியர் கிறித்தவர்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அக்னிபாத் திட்டத்தில் எடுக்க போகிற வீரர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர் கிறித்தவர்? நீங்கள் என்ன பயிற்றுவிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அதான் நம்ம கேள்வி வந்து 17 வயசில் எடுத்து அவர்கள் மூளையை செலவு செய்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை உள்ள தள்ளி 4 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து ஆயுத பயிற்சி கொடுத்து அவர் இராணுவ உடையோடு இருந்தால் கூட தெரியும் மக்கள் உடையில் வந்து பூந்து உள்ளே பூந்து நாடெங்கிலும் கலவரங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஆர்எஸ்எஸ்க்கான ஆள் சேகரிப்பு தான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எதிர்க்கிறோம். அவர்கள் வெளியில் வரும்போது ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெய், இந்த முழக்கங்களோடு வெளியில் வருவாங்க. அதனால தான் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் கூட வீரர்கள் கூட போராடுவதற்கு காரணம் இராணுவத்தில் ஏற்கனவே ஆள் எடுக்கப்பட்டு சேர்க்கப்படாமல் தகுதி தேர்வெல்லாம் எழுதின பிள்ளைகள்லாம் இந்த வீதியில் இறங்கி போராடுறது காரணம் அதுதான். உண்மையிலேயே நாட்டுக்கு இராணுவ வீரர்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இராணுவத்துக்கு தான் ஆள் எடுக்கணும். 4 ஆண்டுகளுக்கு எடுக்கிறேங்கிறது அது எப்படி நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? அதில் ஐயா ராம்நாத் சிங் சொல்கிறாங்க, ராஜ்நாத் சிங் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த 4 ஆண்டுகள் போய் அவர்கள் அந்த இளைஞர்கள் வெளியில் வரும்போது தேசப்பற்று வந்துடும் அப்படின்னு. இப்போ இராணுவ வீரனை தவிர எவனுக்குமே தேசப்பற்று இல்லையா? இப்போ மோடி ஐயா இல்லை, ராஜ்நாத் சிங் இல்லை, அமித்ஷா இல்லை இராணுவத்துக்கு போகல, இப்போ அவங்களுக்கெல்லாம் தேசப்பற்று இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா? இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது? அதனால தான் இந்த திட்டத்தை நீங்கள் அடியோடு கைவிடுங்க, இது அவசியமற்றது. இராணுவத்துக்காலங்களோ இராணுவத்துக்கு நாள் எடுங்க. அவன் எத்தனை ஆண்டு பணி செய்யணுமோ பணி செஞ்சுட்டு ஓய்வு பெற்று வரட்டும். நீங்கள் 4 ஆண்டு பயிற்சி கொடுப்பீங்க, அப்புறம் வேறு மறுபடியும் ஒரு 10 லட்சம் பேர் எடுப்பீங்க, அப்புறம் மறுபடியும் எடுப்பீங்க. வெளியில் வந்து என்ன வேலை செய்வாங்கன்னு ஒழுங்காக ஒரு பதில் சொல்ல முடியல. அதனால இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கிறோம். அக்னிபாத்துங்கிற அந்த திட்டத்தை இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு கைவிடணுங்கிறதான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை.